ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகைன் டுடே வி ஹேவ் அவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் அஜய் அவர்கள். வணக்கம் அஜய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார், நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அஜய். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி நியூ இயர். ஆல்ரைட், நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக் வந்து 2023 பத்தி அரசியல். ஏன்னா நிறைய எலெக்ஷன்ஸ் வருது 2023ல, பிகாஸ் இட் வில் செட் த ஸ்டேஜ் ஃபார் 2024 இல்லையா? ஸோ பிஜேபி வந்து போன வாட்டி எலெக்ஷன்ல வந்து ஒன்று ஜெயிச்சாங்க, ஒன்று தோத்தாங்க. ஸோ ஹிமாச்சல் அண்ட் குஜராத்ல வந்து ஹிமாச்சல தோத்துட்டாங்க, குஜராத்ல ஜெயிச்சிட்டாங்க. பட் இப்போ வர இந்த 2023 எலெக்ஷன்ஸை பத்தி உங்களோட கருத்து எப்படி இருக்கு? பிஜேபியோட வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க? ஓகே, கண்டிப்பா சார். இப்போ பாத்தீங்கன்னா 2023 வந்து ஒரு செமிஃபைனல் மாதிரி, 2024ல நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் லோக்சபா எலெக்ஷன் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் இருக்கு. அதுக்கு ஒரு முன்னோட்டமா இந்த வருஷம் இருக்கு. ஸோ இப்போ இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மாசத்துல, மார்ச் மாசத்துல வந்து நாகாலாந்து, மேகாலயா, திரிபுரா, மூணுமே நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், மூணுமே சின்ன ஸ்டேட்ஸ்ல எலெக்ஷன் வருது. அதுக்கப்புறம் மேல வந்து ரொம்ப ஹை வோல்டேஜா இருக்கிற கர்நாடகா எலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் இந்த ஆண்டு டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அப்புறம் தெலுங்கானா, இந்த 4 ஸ்டேட்ல வருது. அது கூட மிசோரம்லயும் எலெக்ஷன் வரும். 5 ஸ்டேட்ஸ், 5 ஸ்டேட்ஸ் டிசம்பர்ல எலெக்ஷன் வருது. கர்நாடகால மே மாசம் வருது 1, 6, அப்புறம் மார்ச் மாசம் 3 ஸ்டேட்ல 9. இது கூட அநேகமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்லயும் எலெக்ஷன் வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க இந்த வருஷம். ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல வந்து பிஜேபி பிடிபி அலையன்ஸ், அவங்க வந்து பிஜேபி வந்து அந்த அலையன்ஸ் சப்போர்ட்டை வாபஸ் வாங்கிட்ட பிறகு அங்கே ஒரு பிரசிடென்ஸ் ரூல் நடக்குது, குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்குது. அதுக்கப்புறம் அங்கே அந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணி அந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அங்கேயும் வந்து எலெக்ஷன் வைக்க வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம் ஜம்மு காஷ்மீர்ல. ஜம்மு காஷ்மீர்லையும் எலெக்ஷன் வச்சுட்டாங்கன்னா இந்த வருஷம் 10 ஸ்டேட் எலெக்ஷன் இருக்கு. ஸோ ஒரு ஆக்ஷன் பேக்டு இயர் தான் இது நம்ம இந்தியன் பாலிடிக்ஸை பொறுத்த வரையும். அதுக்கப்புறம் நமக்கு 2024ல ஃபைனல் பேட்டில் ஃபார் லோக்சபா நமக்கு இருக்கு. அது ஏப்ரல் மேல அது வரும். ஸோ இது வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் என்தூசியஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பிஸியான ஒரு இயர் தான் இந்த இயர். பிஸியான இயர் தான் இல்லையா? 2024க்கு இது ஒரு முகாந்திரமா கூட எடுத்துக்கலாமா, இல்லாட்டா 2023ல வந்து எண்ட்ல வர ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து 2024 எலெக்ஷனோட கம்பைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பிகாஸ் பிஜேபி ஆல்வேஸ் சேஸ் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எப்பவுமே இருக்கு இல்லையா, அதை நோக்கியே போவாங்கன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எல்லா பார்ட்டிஸ்க்குமே வந்து ரைட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி உங்களோட இன்புட்ஸ் என்னன்னு கொடுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து இது பண்ணிருக்காங்க. அது எப்படி இருக்கும்னு தெரியல. அது வந்து பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ்ல வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அவங்க ஒத்துப்பாங்க. பட் மற்ற பார்ட்டிஸ் இருக்கிற இடத்துல வந்து அவங்க எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரி ஸ்டாண்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ பிஜேபி ரூல் பண்ண ஸ்டேட் அக்செப்ட் பண்ணா கூட மற்ற ஸ்டேட் அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட் அக்செப்ட் பண்ணலன்னா அப்ப அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறதே ஒரு பாயிண்ட்லெஸ்ஸா போயிடும். ஸோ அந்த அதோட மேஜர் நோக்கமே வந்து லோக்சபாவோட எல்லா அசம்பிளியும் எலெக்ஷனும் வச்சா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் குறையும். நிறைய பொலிட்டிக்கலா ட்ரிவனா நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க எல்லா கவர்மெண்ட்டுமே. அதெல்லாம் நம்ம இது பண்ணி ஒரு லாங் டேர்ம் ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ரியல் வெல்ஃபேருக்கு அது போனோம் அப்படிங்கிறது அவங்களோட பாயிண்டா இருக்கு. பட் இது எப்படி இருக்கும்னு நம்ம இனிமேல் தான் சொல்ல முடியும். ஸோ இப்போதைக்கு அது அது எந்த டைரக்ஷன்ல போகுதுங்கிறது நமக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை, பாயிண்ட்ஸ் இல்லை ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நோக்கி போறதுக்கு. அப்படிதான் சார் நான் பாக்குறாங்க. சரி, 2023ல பிஜேபிக்கு ரொம்ப அதாவது வந்து இக்கட்டான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எதெல்லாம் எந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்லுவீங்க? 10 ஸ்டேட்டை பத்தி நம்ம பேசணும். 9 அட்லீஸ்ட் 9ல இக்கட்டா இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி எதை நீங்க பாக்குறீங்க? கண்டிப்பா சார், இப்ப நம்ம பிஜேபிக்கு பாத்தீங்கன்னா அவங்க எல்லா ஒரு எலெக்ஷனுமே சீரியஸா ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி தான் அவங்க. சில இடத்துல வந்து அவங்க டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பயங்கரமா ஒஸ்டா, இப்போ ஹிமாச்சல்ல பண்ண மாதிரி டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ராங்கா பண்ணா அது பேக்ஃபேர் ஆகிற இது நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுமே அவங்க வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து தான் ஃபைட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸா இருக்கிறது பாத்தீங்கன்னா கர்நாடகா ஒரு பெரிய ஸ்டேட்டு, 224 அசம்பிளி சீட்ஸ் இருக்கு, 28 லோக்சபா இருக்கு, அது வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் ஸ்டேட்டு. அதுக்கப்புறம் மத்திய பிரதேசில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கர்நாடகா மாதிரி 227 தொகுதிகள் இருக்கு, 29 லோக்சபா இருக்கு, அதுவும் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட்டு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான், இந்தியாவிலேயே ஏரியா வைஸ்ல ஒரு பெரிய ஸ்டேட்டு ராஜஸ்தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜியோகிராஃபி, 200 சீட் இருக்கு ராஜஸ்தான்ல. லோக்சபாக்கு 25 சீட் இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பெரிய இது. காங்கிரஸ் வந்து எல்லா ஸ்டேட்டோட சத்தீஸ்கர்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. சத்தீஸ்கர்ல ஒரு 90 அசம்பிளி சீட் இருக்கு, ஒரு 10 லோக்சபா இருக்கு.
ஸோ காங்கிரஸ் வந்து போத் ஃபார் பிஜேபி அண்ட் காங்கிரஸ்க்கு ஒரு ஒரு சின்ன ஸ்டேட்டாக இருந்தாலும் ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு ஸ்டேட்டு தான் அது. ஏன்னா காங்கிரஸ் வந்து ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் சேவர். பிஜேபி நினைக்கிறீங்களா ஆன்டி இன்கம்பன்சி ப்ராப்ளம் இருக்கு, பட் இருந்தாலும் வந்து ரீட்டைன் பண்ண முடியும் சத்தீஸ்கர்ல அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? சத்தீஸ்கர் வந்து நமக்கு சத்தீஸ்கரோட எக்ஸாக்டா நான் ஃபாலோ பண்ணல சார் அவங்களோட என்ன பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் என்ன இருக்குன்னு. பட் எனக்கு ஒரு விஷயம் தெரியும், சத்தீஸ்கரை பத்தி நிறைய பேர் நமக்கு சொல்றது என்னன்னா, சத்தீஸ்கர் முதலமைச்சரே வந்து ஒரு ஒரு சாஃப்ட் இந்துத்துவ ஸ்டாண்ட் எடுத்து அவர் பயணிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நீங்க சத்தீஸ்கர்ல வந்து ட்ரைபல் பீப்புளோட லைவ்லிஹுட்டுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொண்டு வருவாங்க. இப்ப நம்ம தமிழ்நாடு மாதிரியே சத்தீஸ்கர்ல வந்து பிடிஎஸ் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்டேட்டு. இன்ஃபேக்ட் சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பிஜேபி தலைவர் ராமன் சிங்கே வந்து அந்த ஊர் மக்கள் வந்து சாவல் வாலே பாபான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ரேஷன் இதுல வந்து நிறைய ரைஸ் இது பண்ணாருனால சாவல் வாலே பாபான்னு சொல்லி ஒரு ஃபாண்ட்லியா அந்த ஊர் மக்கள் கூப்பிடுற இதெல்லாம் நம்ம நியூஸ்ல படிச்சிருக்கோம். இவர் இப்ப இருக்கிற முதலமைச்சர் பூபேஷ் பாகல் என்ன பண்றாருன்னா ஒரு நிறைய சாஃப்ட் இந்துத்துவாச நிறைய எடுக்கிறாரு. இப்ப ஷே கேட்டில் தான் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே ஷெல்டர் அமைச்சு கொடுத்துருக்காரு. கோமியத்துக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல 2 ரூபாய் வித்த கோமியம் இன்னைக்கு வந்து 6 ரூபாய் 8 ரூபாய்க்கு கொடுக்குறாங்களாம் அந்த ஃபார்மர்ஸுக்கு. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு இதுவா பாக்குறாங்க. நிறைய ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து ஈஸியா போய் சிஎம்ஐ பார்க்க முடியுது. பிஜேபி தேர்தல கூட எங்களால ஒரு ஆர்எஸ்எஸ் ஒர்க்கரால அவ்வளோ ஈஸியா பிஜேபி சிஎம்ஐ பார்க்க முடியாது நிலைமையில காங்கிரஸ் முதலமைச்சர் ரொம்ப ஆக்சசபிளா இருக்காருன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் காரங்களே நிறைய பேர் படிவிடுறாங்க இந்த மாதிரி விஷயம்லாம். சத்தீஸ்கர்ல என்ன மாதிரி போகுங்கிறது நம்ம இது டைம் கிட்ட வரும்போது தான் சொல்ல முடியும். ஏன்னா அங்க இருக்கிற ட்ரைபல்ஸ் டாமினேட்டட் ஸ்டேட் அது. ஆனா இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து ஒரு ஓபிசி, அங்க இருக்கிற அந்த சமூக கட்டமைப்பு கவர்மெண்டோட இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஆனா லோக்சபாக்கு எந்த டவுட்டு வேணா அது மோடிக்கு தான் ஓட்டு போறோம். நம்ம 2018 சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணா கூட 2019 நடந்த லோக்சபா தேர்தலில் 10-9 தொகுதி அவங்க பாஜகவுக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ராஜஸ்தானும் அதே மாதிரி 200 சீட் இருக்கு, அதுவும் ஒரு சிக்னிஃபிகண்டான இது. இதெல்லாம் தாண்டி பிஜேபியோட ஆஸ்பிரேஷனல் ஸ்டேட்டா இருக்கிற தெலுங்கானாக்கும் எலெக்ஷன் வருது. தெலுங்கானால வந்து டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி வந்து அவங்க கட்சி பேரே மாத்திட்டாங்க. நான் தான் பிஜேபிக்கு சேலஞ்ச் பண்ணுன்னு சொல்லி பாரத் ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு சொல்லி ஒரு நேஷனல் பார்ட்டி இதுக்கு அவர் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கட்சி பேரை கூட மாத்தி சந்திரசேகர் ராவ் மாதிரி அரசியல் பண்றாரு. அதுவுமே ஒரு ஹை வோல்டேஜ் ஸ்டேட்டு. தெலுங்கானால பிஜேபிக்கு வந்து பெருசா ஸ்டேக்ஸ் இல்லை போன அசம்பிளி வச்சு பாத்தீங்கன்னா. பட் இந்த வாட்டி அவங்க அப்போசிஷனா கண்டிப்பா ஒரு அளவுக்கு அவங்க ஃபைட் கொடுப்பாங்க. ரூலிங் பார்ட்டி தெலுங்கானால பிஜேபியில வர முடியாதுங்கிறது என்னோட ஒரு ரீடிங். அது இல்லாம நம்ம சின்ன சின்ன ஸ்டேட்ஸ் இருக்கு, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பொலிட்டிக்கலா சிக்னிஃபிகண்டா இல்லைன்னா கூட ஒரு நேஷனல் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்ஸ், பார்டர் ஸ்டேட்ஸ் சைனா கிட்ட இருக்கிறதுனால அங்கேயும் பிஜேபிக்கு ஒரு ஸ்பெஷல் போக்கஸ் இருக்குங்கிறது தான் என்னோட பாயிண்ட் சார். கர்நாடகாவை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே, ஏன்னா வந்து அது ஒரு ஹை வோல்டேஜ் நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க இல்லையா, அங்கதான் வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியே நிலவும். அதே மாதிரி வந்து காங்கிரஸோட பிரசிடென்ட் மல்லிகார்ஜுன் கார்கேயோட ஸ்டேட் வேற, அதுல அவர் தோத்தாரு அப்படின்னா அதுவே வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவா போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எப்படி பாக்குறீங்க கர்நாடகாவை? கண்டிப்பா சார், மல்லிகார்ஜுன் கார்கே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் எம்பியா இருந்தார் குல்பர்கால. 2019 மோடி அலையில குல்பர்காலே அவர் தோந்து போனாரு. அவர்கிட்ட அரசியல் பாதம் கட்டுக்கிட்ட ஜாதவ்னு சொல்லி ஒரு அவர் கூட இருந்த உமேஷ் ஜாதவ் நினைக்கிறேன், அவர் எம்பி ஆயிட்டாரு குல்பர்கா எம்பியா. மல்லிகார்ஜுன் கார்கேவே குல்பர்கால 2019 தோக்கடிச்சாங்க. இப்ப 2019 நிலைமை இப்ப கர்நாடகால இல்ல, இப்ப 2021 வந்து கண்டிப்பா ஆன்டி இன்கியூமென்சி, 2023 ஆன்டி இன்கியூமென்சி பயங்கரமா இருக்கு பிஜேபிக்கு எதிராக. அது இல்லாம நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, நான் இன்னும் என்ன ஃபீல் பண்ணேன்னா கான்டெஸ்ட் வந்து 50-50 தான் இருக்கு, வித் காங்கிரஸுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிறத நான் பாக்குறேன். அது இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி இருக்கு 50-50ன்றது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய எட்ஜ் காங்கிரஸுக்கு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தானே, அட்லீஸ்ட் நமக்கு நம்மளோட பார்வையில அப்படிதானே தோணுது. இல்ல காங்கிரஸ்க்கு எஜ் இருக்குங்க சார். நான் ஏன் 50-50 சொல்றேன்னா, கர்நாடகாவில வந்து நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகாவோட பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே எந்த ஒரு பார்ட்டிக்குமே கிளியர் மெஜாரிட்டி கிடைச்ச எலெக்ஷன் ரொம்ப கம்மி இன் ரீசென்ட் டைம்ஸ். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டியுமே ஒவ்வொரு ரீஜன்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப நீங்க ஜேடிஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓல்டு மைசூர் ரீஜன், மைசூர், மாண்டியா, ஹாசன், ராம்நகரா, தும்கூர் இந்த பகுதிகளில் ஜேடிஎஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சாம்ராஜ் நகர் இந்த ஒரு 6-7 டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. காங்கிரஸ் தான் வந்து லிட்டரலா ஒரு பேன் கர்நாடகா பார்ட்டினா எல்லா ரீஜன்லயுமே காங்கிரஸ் வந்து ஃபைட்ல இருக்காங்க. ஓல்டு மைசூர் ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க ஃபைட் வந்து காங்கிரஸ் விசஸ் ஜேடிஎஸ், பிஜேபி வந்து தேர்ட் பிளேஸ் தான் ஓல்டு மைசூர் ரீஜன்ல.
நீங்க கோஸ்டல் கர்நாடகாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோஸ்டல் கர்நாடகாவை வந்து நம்ம ஜேர்னலிஸ்ட் எல்லாம் எப்படி எழுதுவாங்கன்னா, ஹிந்துத்துவ லேபரேட்டரின்னு எழுதுவாங்க. உடுப்பி, மேங்களூர், உத்தர கன்னடா, தட்சிண கன்னடா இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் முதல் முதல்ல பிஜேபி முனிசிபாலிட்டி பிடிச்ச ஊரே வந்து உடுப்பி தான், நார்த் இந்தியாவில் கிடையாது. ஸோ அந்த கோஸ்டல் கர்நாடகா ரொம்ப ஹிந்துத்துவ ஐடியாலஜியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஊர். ஸோ அது வந்து பிஜேபி பின்னாடி தான் நிற்பாங்கிறது என்னோட ஒரு பார்வை. அங்கேயும் காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கு தான் ஃபைட், அங்கே ஜேடிஎஸ் வந்து ஃபேக்டர் இல்லை கோஸ்டல் கர்நாடகாவில். அதுக்கப்புறம் நீங்கள் நார்த் கர்நாடகா ஒரு பெரிய ஏரியா, நார்த் கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கித்தூர் கர்நாடகா ஒரு பாம்பே கர்நாடகா, பெல்காம், ஹூப்ளி, தார்வாட், சிக்கோடி அந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கிட்ட இருக்கிற ஏரியாஸ்லாம் வந்து அங்கேயும் வந்து பிஜேபிக்கு காங்கிரஸுக்கு ஒரு நல்ல ஃபைட் இருக்குது. பட் அந்த இடத்துல கொஞ்சம் லிங்காயத்து மக்கள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் பிஜேபிக்கு ஒரு எட்ஜ் அந்த பகுதிகளில் இருக்கும். கித்தூர் கர்நாடகான்னு சொல்லுவாங்க, அவர் ஹைதராபாத் கர்நாடகா. இங்கே வந்து இந்த பெல்லாரி, விஜயநகர், ராய்ச்சூர், கொப்பல், குல்பர்கா, பீதர் இதெல்லாம் வந்து கித்தூர் கர்நாடகாவில் வரும், ஹைதராபாத் கர்நாடகாவில். இங்கே வந்து காங்கிரஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கேயும் ஃபைட் வந்து அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் பிஜேபி அப்படி தான் இருக்குது. ப்ளஸ் பிஜேபிக்கு ரொம்ப மணி அண்ட் மசில் பவரில் பயங்கரமாக சப்போர்ட்டாக இருந்த காலி ஜனார்தன் ரெட்டி, அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா பிஜேபியில் அவருக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல, அவர் மேலே இந்த கரப்ஷன் கேசஸ்லாம் இருந்ததுனால. அவர் தனி கட்சி ஆரம்பித்தது வந்து இந்த என்டையர் ரீஜனில் பாதிப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரில. ஆனால் இந்த கண்டிப்பாக பெல்லாரி, விஜயநகர் இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் அவரோட கட்சி தொடங்குறது வந்து பிஜேபிக்கு ஒரு பாதிப்பாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சென்ட்ரல் கர்நாடகாவில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஷிமோகா, தாவன்கரே, சித்ரதுர்கா இந்த பகுதிகளில் பிஜேபிக்கு ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிற இடம் தான் லிங்காயத் பெல்ட் கூட. ஸோ இந்த மாதிரி கர்நாடகாவே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஸ்டேட், ஆனால் உங்களுக்கு ஏகப்பட்ட டைவர்ஸ் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் நம்ம கர்நாடகா கொடுக்குது. ஸோ அதனால தான் கர்நாடகாவில் வந்து எப்போவுமே வந்து ஒரு கிளியர் கட்டாக ஒரு மெஜாரிட்டி எந்த ஒரு பார்ட்டிக்கும் இல்லை. என்னோட விஷயம் என்னென்னா 2013 பிஜேபி வந்து 40 சீட் தான் வாங்குறாங்க கர்நாடகாவில். அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் வந்து கிளியர் மெஜாரிட்டி கிடச்சிது, அதுவும் 2/3 மெஜாரிட்டிலாம் காங்கிரஸ் எடுக்கல. அப்போ வந்து 122 தொகுதி காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. அங்கே வந்து 224 தொகுதிகளில் 122 தான் ஜெயிச்சாங்க காங்கிரஸ். 118 மெஜாரிட்டிக்கு வேணும்னு நினைக்கிறேன். 224 டிவைடட் பை 2 போட்டால் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மெஜாரிட்டிக்கு வேணும். ஸோ மெஜாரிட்டிக்கு கொஞ்சம் ஒரு 5-6 சீட் அதிகமாக தான் காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. அந்த தேர்தலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2013 தேர்தலே பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து 3 உடஞ்சிருந்தது. எடியூரப்பா வந்து பிஜேபியின் வெளில போய் தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தார், கர்நாடகா ஜனதா பக்ஷா அப்படின்னு சொல்லி. அப்புறம் பிஆர் ஸ்ரீராமுலு, இப்போ அவர் மினிஸ்டராக கூட இருக்காரு, அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தார் பிஆர் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஹைதராபாத் கர்நாடகாவில் கொஞ்சம் பிஜேபிக்கு ஒரு செட்பேக்காக அமைஞ்சது. ஏன்னா அவர் வந்து நாயக் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் அவர். ஸோ ட்ரைபல்ஸே வந்து ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிடர்மைனிங் ஃபேக்டராக கர்நாடகாவில் இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் அது ஒரு அடி வாங்கிச்சு. ஆனால் டிஸ்பைட் தட் பிஜேபி வந்து 40 சீட் அவங்க ஜெயிச்சாங்க 2013. எடியூரப்பா இல்லாமல், ஸ்ரீராமுலு இல்லாமல், ரெட்டி பிரதேசோட பேக்கிங் இல்லாமல் பிஜேபி 40 சீட் ஜெயிச்சாங்க கர்நாடகாவில் 2013. ஸோ பிஜேபி ஒஸ்ட் கேஸில் தோந்தால் கூட அவங்க வந்து 90 சீட்ஸ் பிடிக்கிற அளவுக்கு அவங்க ஃபைட்டில் இருக்காங்கிறது தான் என்னோட பார்வை. அதனால தான் நான் இன்னும் 50-50 கொடுக்குறேன் வித் எட்ஜ் டு காங்கிரஸ். ஸோ இவ்வளோ ஸ்டேட்ஸோட எலெக்ஷன் இருக்கு 2023. 2024 நாடாளுமன்ற எலெக்ஷன் வருது இல்லைங்களா. இந்த ஸ்டேட்ஸோட வெற்றி தோல்விகள் வந்து மோடியை அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? இல்லட்டா மோடி இஸ் பார்ட்டி அபோவ் த ஆர் லீடர் அபோவ் த பார்ட்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இஸ் அன் இன்வின்சிபிள் மேன், ஹீ கேனாட் பி டிஃபீட்டட் அட் ஆல் அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? உங்களோட கருத்துக்கள் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எப்படி இருக்கு? கண்டிப்பா சார், நான் இது மூலமா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து என்னாச்சுன்னா 2018 டைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடிக்கு எதிராக பெரிய ஒரு அளவுக்கு கட்டமைப்பு இங்கே நடந்தது, மோடிக்கு எதிரான பிரச்சாரங்கள் நிறைய நடந்துச்சு தமிழ்நாட்டில். அப்போ வந்து அந்த பிரச்சாரத்துக்கு வலு சேர்க்கிற விதமாக 2018 டிசம்பரில் நடந்த இந்த 4 ஸ்டேட் தேர்தல் வந்து அது அவங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி அமைஞ்சது. ஏன்னா இந்த ராஜஸ்தானில் பிஜேபி தோந்துச்சு 2018, சத்தீஸ்கரில் காங்கிரஸ் ஸ்வீப் பண்ணாங்க, மத்திய பிரதேஷில் காங்கிரஸ் அகெயின் ஜெயிச்சாங்க. ஸோ இதனால அவங்க என்ன தமிழ்நாட்டில் மக்களுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, மோடி திரும்பி வரப்போறது 2019. ஸோ நம்ம வந்து ராகுல் காந்திக்கான எலெக்ஷன் இது. அதனால தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் எம்கே ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சார். அவர் தான் ஒன்லி லீடர் டு அனௌன்ஸ் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் தான். ஆனால் அப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களோ அரசியல் திறனாய்வர்களோ ஒரு சில பேரை தவிர்த்து இந்த விஷயத்த அவங்க ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல் விஷயத்த அவங்க யாருமே சொல்லலை. ராஜஸ்தானில் பிஜேபி தோந்து போச்சு 2018. ஆனால் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இருந்த ஓட் டிஃப்ரென்ஸ் லெஸ் தென் 1% ராஜஸ்தானில். அங்கே பிஜேபி வந்து கருத்து கணிப்பில் 50 சீட் வாங்கினாலே பெரிய விஷயம் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் பிஜேபி 78 தொகுதி வாங்கினாங்க. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் 20 சீட் தான் வித்தியாசம் இருந்துச்சு.
காங்கிரஸ்க்கு அங்க கிளியரா அவங்க இண்டிபெண்டன்ஸ் சப்போர்ட் இல்லாமல் மெஜாரிட்டியே கிடைக்கல ராஜஸ்தான்ல. மத்திய பிரதேசில் பிஜேபி தோந்துச்சு, தோந்தா கூட காங்கிரஸை விட அதிகமாக ஒன்று ஓட்டு பிஜேபி வாங்கிச்சு. ஸோ 40% காங்கிரஸ் ஓட்டு வாங்கினாங்க, பிஜேபி 41% ஓட்டு வாங்கிச்சு. ஆனால் காங்கிரஸுக்கு வந்து அந்த எலெக்ஷனில் பிஜேபியை விட அந்த ஓட் டு சீட் கன்வர்ஷன் பெட்டராக இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் இருந்து கூட 5 சீட் தான் காங்கிரஸ் அதிகமாக வாங்கிச்சு மத்திய பிரதேசில். சத்தீஸ்கரில் ஒரு கிளியர் கட்டாக காங்கிரஸுக்கு கொடுத்தாங்க, 90+ காங்கிரஸ் ஜெயிச்சாங்க, பிஜேபி ஒரு 15 MP தான் எம்எல்ஏ தான் உங்களுக்கு கிடைச்சாங்க சத்தீஸ்கரில். சத்தீஸ்கரில் கிளியர் கட்டாக எலெக்ஷன் அப்படி போச்சு. தெலுங்கானாவில் டிஆர்எஸ் ஜெயிச்சாங்க அந்த டைமில், அப்போ பிஜேபி 8% ஓட்டு வாங்கி ஒரே ஒரு சீட்டு மட்டும் ஜெயிச்சாங்க தெலுங்கானாவில். கோஷ் மகள் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டிடுவன்சி ஹைதராபாத்தில் ராஜா சிங், ஃபயர் பேண்ட் ஹிந்து லீடர் ராஜா சிங் அவர் ஜெயிச்சார், எம்எல்ஏவானார், அது ஒரு சீட்டு மட்டும்தான். பட் இந்த இந்த ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் யாருக்குமே சொல்லாமல், ஏன்னா இந்த மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கரில் 15 வருஷமாக பிஜேபி கவர்மெண்ட் இருந்துச்சு அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ அப்போ 15 இயர்ஸில் அவங்க கவர்மெண்ட் இருக்கும்போது இயல்பாக வரக்கூடிய ஆன்டி இன்கியூமன்சி விஷயத்த கூட அவங்க மறைச்சி மோடி தோக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை அவங்களுக்கு கட்டமைச்சாங்க. ஸோ இந்த 2023 வர நடக்கிற தேர்தலை வச்சு மக்கள் ஒரு முடிவுக்கு எடுக்க வேணாம். 2024 மோடி வரப்போறோம் யாரும் தடுக்க முடியாது, மோடி தான் திரும்பி வராரு. மோடியே எனக்கு வேணாம், எனக்கு அரசியலேருந்து ஓய்வு பெற்றதான் மோடியால மோடியை வந்து மற்றவங்களால டிஃபீட் பண்ண முடியும். மோடி வந்து நிஜமாவே இன்வின்சிபிள், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை அவர். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே வந்து லோக்சபா எலெக்ஷன்ல மோடிக்கு விழுற ஓட்டை விட அந்த அந்த ஸ்டேட்டில் நடக்கிற அசம்பிளி எலெக்ஷனில் பிஜேபிக்கு 10% 15% கம்மியாக விழுது. டெல்லியில் மோடி பிரைம் மினிஸ்டர் தான் 2019 56% ஓட்டு போட்டாங்க, ஆனால் அதே லோக்கல் பிஜேபிக்கு 38% ஓட்டு போடுறாங்க, அங்கே 18% பிஜேபிக்கு நெகட்டிவ். ஒரிசாவில் 41% மோடி பிரைம் மினிஸ்டர் தான் ஓட்டு போடுறாங்க, ஆனால் லோக்கல் எலெக்ஷனில் கூடவே நடக்கிற லோக்கல் எலெக்ஷனில் 30-31% வருது, அங்கே ஒரு 9-10% லேக் கிடைக்குது. இதில் ஓரளவுக்கு மோடி பிரைம் மினிஸ்டருக்கும் லோக்கல் அசம்பி எலெக்ஷனுக்கும் ஓரளவுக்கு ஓட்ஸார் மேட்ச் ஆகிற ஒரே ஸ்டேட்டு வெஸ்ட் பெங்கால் மட்டும்தான். வெஸ்ட் பெங்காலில் மோடி பிரைம் மினிஸ்டருக்கு 41% ஓட்டு விழுந்துச்சு, ஆனால் அதே ஸ்டேட் அசம்பிளிக்கு வந்து 39% ஓட்டு வாங்கினாங்க பிஜேபி தான், 39% ஓட்டு வாங்கினாங்க, ஒரு 2% மட்டும்தான் மைனஸ் ஆச்சு. மற்றபடி மிச்சம் எல்லா ஸ்டேட்லையுமே உங்களுக்கு 15% 20% மோடி பிரைம் மினிஸ்டர்னா பிஜேபி வாங்குற அடிப்படை ஓட்டை விட அதிகமாக விழுது. கர்நாடகாவில் மோடி பிரைம் மினிஸ்டர்னா 52% ஓட்டு போட்டாங்க 2019, ஆனால் அதே 2018 பிஜேபி வாங்கின ஓட் பர்சன்டேஜ் 36%, அங்கே ஒரு 16% ஒரு அடி உழுது பிஜேபிக்கு. ஸோ மோடி வந்து கண்டிப்பாக லீடர் அபவ் த பார்ட்டி, அவர் வந்து ஒன்ஸ் இன் அ செஞ்சுரி ஃபினாமினன் அவர்லாம். ஸோ அவரை வந்து டிஃபீட் பண்ண முடியாது, அவர் தான் திரும்பி வராரு 2024 மோடிக்கான எலெக்ஷன் தான், மோடி இஸ் கம்மிங் பேக், அதில் எந்த டவுட்டுமே இல்லை சார். ரொம்ப ரொம்ப நன்றி, நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க 2024 மோடி தான் வருவார், 2023 எலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் தான், அந்த ஸ்டேட் எலெக்ஷனோட ஸ்டேட்டோட முடிஞ்சிடும்ன்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட வாதத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. டைம் வில் நிச்சயமா ஆன்சர், அண்ட் வி வில் சீ ஹவ் திங்ஸ் ஆர் மூவிங். ரொம்ப நன்றி, இன்னொரு வீடியோல சந்திக்க, இது வரைக்கும் நன்றி, வணக்கம், அஜய். நன்றி சார், நன்றி சார், தேங்க்யூ.